கொரோனா போன்ற தொற்று நோய்களின் போது உயிர்களை காப்பாற்ற அயராது உழைத்த ரோட்டேரியன்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோரின் தன்னலமற்ற சேவையை நினைவு கூறும் விதமாக கோவை ESI மருத்துவமனை வளாகத்தில் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் சார்பாக கட்டப்பட்ட புதிய கட்டிடம் மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அமைப்பின் சஞ்சீவனி என்னும் திட்டத்தின் வாயிலாக மருத்துவம் சார்ந்த பல்வேறு சமூக நலப்பணிகளை ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த கொரோனா கால பரவலின் போது சஞ்சீவனி என்ற திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் பெறப்பட்ட ரூபாய் 10 கோடி மதிப்பில் ஆக்ஸிஜன் உருவாக்கும் ஆலைகள், ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கினர். மேலும் ஆக்ஸிஜன் ஆலைகளை நிறுவுவதற்கு 600 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள், நீர் சுத்திகரிப்பான்கள், ஜெனரேட்டர்கள், பிபிஇ கருவிகள், ஓசோன் சுத்திகரிப்பு கருவிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களும் வழங்கப்பட்டன. ரோட்டரியின் சுயத்திற்கு மேலான சேவை என்ற வாசகத்தின்படி ESI மற்றும் GH டீன்களுடன் சேர்ந்து சமூகத்திற்கு தன்னலமின்றி பல மாதங்களாக உறக்கமில்லாமல் உழைத்து உயிர்களை காப்பாற்றிய ரோட்டேரியன்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களின் சேவை பணிகளை நினைவு கூறும் விதமாக கோவை ESI மருத்துவமனை வளாகத்தில் 500,000 செலவில் புதிய வாயில் கட்டிடம் அமைக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் சார்பாக கட்டப்பட்ட இந்த புதிய கட்டிட திறப்பு விழாவில் ரோட்டரி 3201 மாவட்ட ஆளுநர் ராஜ்மோகன் நாயர் மற்றும் முன்னாள் ஆளுநர் ஜோஸ் எம் சாக்கோ, ESI டீன் டாக்டர் ரவீந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ESI மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ரவிக்குமார், ரோட்டரி மாவட்ட இயக்குநர் மாருதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த இரண்டாவது வேவ், முதல் வேவிலிருந்து அதுக்கப்புறம் இரண்டாவது வேவ் வந்துச்சு நம்ம கோவிட். இப்போ நம்ம அதெல்லாத்தையும் கடந்து இப்போ ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கு. ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். முக்கியமாக இரண்டாவது வேவ் அப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டது, அதனோட முழு அடைப்பும் ஏற்பட்டது. அப்போது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீட்டில் ஒரு சுகம் இல்லாமல் போச்சுனாக்கா ஆக்சிஜன் கிடைக்குமாங்கிற ஒரு கவலை வரும்போது, நாங்கள் இப்போது GHலேருந்தும் ESI ஹாஸ்பிட்டலிருந்தும் நிறைய இன்குயரிஸ் வந்து ஆக்சிஜன் நமக்கு சப்ளைக்கு ரோட்டரி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அந்த தருணத்தில் ரோட்டரி முன் வந்து நம்ம ESI ஆஸ்பத்திரிக்கு முக்கியமாக நம்ம டீன் ரவீந்திரன் சாரும் சூப்பரிண்டென்ட் ரவிக்குமார் சாருடைய முயற்சியில் அதே இங்கே வந்து நம்ம ஆக்சிஜன் பிளான்ட் நம்ம கொடுத்தோம். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சு செஞ்சோம், ரோட்டரியில் சஞ்சீவினி அப்படிங்கிற பேர் வச்சோம். அப்போ வந்து ரோட்டரி மாவட்டத்தில் 41 கிளப் இருந்தது, 41 கிளப்பும் இணைந்து செஞ்சது தான் இந்த சஞ்சீவினி ப்ராஜெக்டு. இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அளவில் நம்ம மிஷினரிஸ் கொடுத்துருக்கோம். 17 ஆக்சிஜன் பிளான்ட் முழு பிளான்ட் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளான்ட் ஒவ்வொரு கெப்பாசிட்டி முழு பிளான்ட் கொடுத்துருக்கோம். 17 பிளான்ட் கொடுத்துருக்கோம். 600 கான்சன்ட்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 200 கான்சன்ட்ரேட்டர் ரோட்டரி மாவட்டங்கிறது கோயம்புத்தூரில் ஆரம்பித்து கொச்சின் வரைக்கும் இருக்குது. 200 கான்சன்ட்ரேட்டர்ஸ் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேயும் அது மற்ற கேரளா மாவட்டம் கொச்சின் வரைக்கும் மீதி 400 கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரடேங்கிற ஆக்சிஜன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் அந்த எக்யூப்மெண்ட் பூரா கொடுத்து உதவுனாங்க. எல்லா ரொட்டேரியன்ஸ் அவங்களுடைய பங்கு ஆட்டினாங்க. இந்த பணியை செயல்படுத்துறதுக்கு ஒரு 3 வர்டிகலாக பிரிச்சுக்கிட்டோம். வர்டிகல் 1, 2, 3 பண்ணிட்டோம். வர்டிகல் 1 பார்த்திங்கன்னா முக்கியமாக வேக்சினேஷன் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்து பண்ணோம். அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேத்துக்கு நம்ம ரோட்டரி மூலியமாக வேக்சினேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொட்டேன் ராஜேஷ் நந்தா அவருடைய தலைமையிலையும், கார்கில் கார்த்திகேயன் அவருடைய உதவி, ஸ்ரீனிவாசன் காஸ்மோபாலிட்டன் கிளப் அவருடைய உதவினாலையும் அதெல்லாம் செயலாக்கப்படுத்துது. டாக்டர் ரோஹினி சர்மா ஸ்மார்ட் சிட்டியிலேருந்து பண்ணாங்க. வட்டிகள் 2 எடுத்துக்கிட்டால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்குறதுக்காக நம்ம பண்ணோம். எஃப்எம் ரேடியோ உதவியில் நிறைய விழிப்புணர்ச்சிக்காக நிறைய செய்திகளை சொன்னோம் எப்படி தற்காப்போடு இருக்கிறதுன்னு. 3வது தான் வந்து இந்த மிஷின் கொடுக்குற வட்டிகள், எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம வந்து மிஷின் கொடுத்தோம். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ரோட்டரி சஞ்சீவி ஃப்ரம் ரோட்டரி ஈஸ்ட்டு அவருடைய சொந்த முயற்சியில் மட்டுமே 11 மிஷின் கொடுத்தாரு. அது தருமபுரி, கிருஷ்ணகிரி, உடுமல்பேட், கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்லையும் கொடுத்து உதவணும். ஸோ இந்த சஞ்சீவினி ப்ராஜெக்ட் செய்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன தொகை ஒன்று கையில் மீதி இருந்தது. ஏதோ ஒன்று நல்ல காரியம் பண்ணணுமே சொல்லிட்டு இந்த கோவிடுக்காக அரும்பாடுபட்ட ESI மருத்துவமனையின் டாக்டர்கள் அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் மற்றும் ரொட்டேரியன்ஸ் ஞாபகார்த்தமாக அந்த ரூம் இன்றைக்கி கட்டியிருக்கோம். அந்த ரூமுடைய விலை சுமார் 4.5 லட்சம் ரூபா மதிப்பில் அந்த ரூம் கட்டியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி எனக்கு அந்த ரூம் வந்து ஒரு செக்யூரிட்டி ரூம் மாட்டி முன்னால் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக
காலேஜுக்குள்ளே போகிற செக்யூரிட்டி ரூம் மாதிரி ஒரு நீடு இருந்துச்சு, இங்கே ஒரு தேவை இருந்துச்சு. டீன் சாரை கேட்கும்போது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும், சும்மா ஏதோ ஒரு தூணோ கீனோ ஞாபகமாக வைக்கிறதுக்கு ரூமாக இருந்தால் பயனுள்ளதாக அமையும்னு சொல்லிட்டு அந்த ரூம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோங்க. மருத்துவ ரீதியாகவும் செஞ்சிட்ருக்கோம், கல்வி ரீதியாகவும் செஞ்சிட்ருக்கோம், மரம் நடுறதும் செஞ்சிட்ருக்கோம். வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஆளுநரும் ஒவ்வொரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ மரம் நடுறதில் கானகக்கோவைன்னு ஒரு திட்டத்தை எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு இவங்க லீமா மார்ட்டின் மேடம் பார்த்திங்கன்னா இந்த சஞ்சீவினி ப்ராஜெக்டுடைய இந்த ரூம் கட்டுறதுலேருந்து முழுமையடையுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் ரோட்டரி தொடர்ந்து செயல்படும். சார், ரோட்டில் 7 வெர்டிக்கல் இருக்குங்க சார். சுகாதாரத்துலேருந்து ஹெல்த்துலேருந்து எஜுகேஷன்லேருந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுநரும் ஒவ்வொரு இலக்கு வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் ஆளுநருடைய அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, ஸ்மைல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வருஷம் செஞ்சிட்ருக்கோம். இந்த வருஷம் ரெயின்போங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆளுநரும் அவங்க செயல்படி செயல்திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சு ஒரு அந்த இது மூலியமாக செயல்பாடு பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், போலியோ ஒழிச்சது ரோட்டரி தான். இந்தியாவிலேருந்து முழுமையாக போலியோ போலியோ நோயை தடுத்து நிறுத்தின ரோட்டரி தான் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக. ஸோ மாதிரி எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற பணியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். புதுசாக வர தேவைகள் இருந்தாலும் சமுதாயத்துக்கு செஞ்சுட்டு தான் இருப்போம். ஓகே சார், ஓகே.